அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் மீன் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ அகைன், இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பம்ப். இது வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ஒரு 6 to 8 months மேலே இருக்கும் அதை வாங்கி. இப்போ என்னென்னா இதோட அந்த ஏர் பாஸ் ஆகிற அந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து சைக்கிளிங் பண்ணலை, ரொம்ப மாதமாக பண்ணலை, ஐடலாகவே தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அது பஞ்சர் ஆயிடுச்சா என்னன்னே தெரில. இப்போது புதுசாக ஒரு ஏர் பம்ப் வாங்கியிருக்கேன். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஏர் ஃபில் பண்ணலாம். அது அப்போ தான் பஞ்சராக இல்லையா என்ன விஷயம்ன்ட்டு எனக்கே தெரியும். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, நான் இப்போ ஏன் என் கையை காமிக்கிறேன்னா நல்ல ஆயிலியாக இருக்குது, விச் மீன்ஸ் அவங்க வந்து இதை வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட கண்டிஷன்லாம் செக் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்லாம் குவாலிட்டி செக் பண்ணியிருக்காங்க. அது இதில் நல்லாவே தெரியுது. ஸோ கம்ப்ளீட்டாக எங்கே தொட்டாலும் ஃபுல்லாக வந்து எண்ணெய் பிசுராக தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக இதை வந்து பேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்டு பார்க்கவும் நல்லா இருக்குது, இது நல்லா சாலிடாக கிரிப்பியாக இருக்குது. உங்களுக்கும் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தனியாக வந்து அந்த கிளாம்ப், அந்த அதாவது நம்ம கை வச்சு அந்த ப்ரெஷர் கொடுப்போம்ல, அது வந்து தனியாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஹேண்டில். ஸோ இந்த ஹேண்டில் தான் வந்து நீங்கள் அந்த டாப்பில் ஸ்க்ரூ பண்ணணும். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இது எப்படி ஸ்க்ரூ பண்ணணும் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேக் வீலில் தான் நான் வந்து நான் ஏர் ஃபில் பண்ண போகிறேன். அதுதான் பஞ்சர் மாதிரி இருக்குது பயங்கரமாக. ஸோ இதில் இருக்கிற பார்த்து அந்த ஃபஸ்ட்டு நாசல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த டியூப்பில் வந்து கனெக்ட் பண்ணணும், ஏர் ஃபில் பண்ணுற அந்த சைக்கிளில் இருக்கிற அந்த டியூப்பில். இப்போ அதை தான் நான் பண்ணுறேன். அது போட்டு அது பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டால் தான் உங்களுக்கு வந்து ஏர் ஃபில் பண்ணும்போது ப்ரெஷர் கொடுக்கும்போது வெளில போகாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே ரொம்ப ஈஸியாக இருக்குது, டக்குன்னு ஏறிடுச்சு எனக்கு. அதை விட இது ரொம்பவே பெட்டராக தெரியுதுங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும்.
ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் இருந்தாலுமே ரொம்ப டக்கு டக்குன்ட்டு உள்ளவே ஃபீல் ஆயிடுச்சு, டைட்டாகவும் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா முன்னாடி கம்ப்ளீட்டாக தரையோட தரையாக இருந்தது, இது இப்போ வந்து நல்லாவே ஃபீல் ஆயிடுச்சுங்க. பேக் வீலில் தரமாக ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஃப்ரண்ட் வீலுக்கு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ லெட் ஸ்டார்ட். சீரியஸ்லி இது வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு பெரிய ஒரு எஃபர்ட்டே போடாமல் டக்கு டக்குன்ட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுவும் நல்லா அது கேரி பண்ணுற மாதிரி வச்சுன்னா அதை பேக்கில் போட்டு நம்ம எங்கேயாவது வெளில போகிறோன்னா சைக்கிளிங், இது ஆக்சுவலாக வந்து டூ வீலர் ஐ மீன் பைக்குக்கு கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸ் மேலே அந்த இமேஜில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பேஸ்கெட் பால் சைக்கிள் அண்டு டூ வீலர்ஸ் போட்டிருக்காங்க. பட் டூ வீலர் வந்து செக் பண்ணல, இன்கேஸ் செக் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து நான் செக் பண்ணுறேன் அது எந்த அளவுக்கு அதில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு பார்ப்போம். பட் சைக்கிளுக்கு தரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம் ப்ராடக்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். இதோட லிங்க் வந்து அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு ஒரு அன்பாக்சிங் இல்லை வேறு ஒரு ஃபன்னான வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே, டேக் கேர்.